வணக்கம் நண்பா. லாஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்க்வர்னாவோட ஸ்வெட்பிளான் 401 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதை பற்றி டீட்டெயில்ஸு. இதோட ப்ரைஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2.92 lakh வந்து இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்க்ராம்லர் லுக்கோட வரக்கூடிய ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் ஜென் டியூக் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 399 cc ஒரு இன்ஜின் கொண்டு வந்தாங்களே, அதே லிக்விட் கூலிங் இன்ஜின் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. இது 45 horsepower வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும், 6-speed கியர் பாக்ஸோட வந்துடும். ஆனால் இதோட கேரக்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்க்ராம்லருக்கு எப்படி ஒரு கேரக்டர் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டியூன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டி கண்டிப்பாக ஃபன்னான ஒரு ரைடை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. போத் ரெண்டுத்துக்குமே சரி, சிட்டி அண்ட் ஆஃப் ரோட் ரெண்டுத்துக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு ரைடை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். இதில் கொடுத்துருக்க ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டீல் ட்ரெலிஸ் ஸ்டேசிஸ் கொடுத்துருக்காங்க, அலுமினியம் ஸ்விங்காமும் சேர்ந்து வருது. இந்த வண்டி என்னதான் ஸ்க்ராம்லராக இருந்தாலும் மற்ற ஸ்க்ராம்லர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக்கில் இருக்கும். பார்க்கும்போது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு அப்பியரன்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டியோட ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுண்ட் எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பார் அண்ட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சர்க்குலர் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு லூசெட்டான ஹேண்டில் பார், அதே மாதிரி அப்ஸ்வெட் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சாஃப்டான டைல் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியர் டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துலையுமே வந்து டயரோட சைஸ் வந்து இவங்க மென்ஷன் பண்ணலை, தெரியும் போது நானே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இதோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்ஜஸ்டபிள் யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா மோனோஷாக் சப்சர்வர் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் டுவல் சேனல் ஏபிஎஸ்ஸாக ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக் செட்டப் வந்து பைப்ரேவோடதும், அதே மாதிரி இந்த ஏபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டோடதும் கொடுத்துருக்காங்க. குயிக் ஷிஃப்டரும் வந்து இதில் ஸ்டாண்டர்டாக வருது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இதில் ஒரு 5-inch டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட வீல் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 17-inch ஃபோக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே. அதே மாதிரி இதோட டயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுயல் பர்பஸ் டயராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சிட்டிலையும் ஓட்டிக்கலாம், ஆஃப் ரோடுக்கும் ஓட்டிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ரியர் செட்டான ஒரு ஃபிட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட சீட்டிங் கம்ஃபர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த லெதர் ஆகட்டும், அந்த ஃபேப்ரிக்கு, அதுக்கப்புறம் இதோட ஃபோமோட குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூப்பராகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹஸ்க்வர்னா 401 உள்ள அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சி யூ லேட்டர்.